புதுச்சேரி வணக்கம். முக்கிய செய்திகள். அரியங்குப்பம் செங்கடு நீர் மாரியம்மன் கோவில் 107 ஆண்டு செடல் தேர் திருவிழா, திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். புதுச்சேரியில் 20 மடங்கு அதி விரைவாக பரவும் கொரோனா நோய் தொற்று, சுகாதாரத்துறை செயலர் எச்சரிக்கை. புதுச்சேரியில் உள்ள பாரதியார் மற்றும் பாரதிதாசன் நினைவு இல்லம் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் சென்று ஆய்வு. 100% தடுப்பூசி செலுத்திக் கொண்ட மாநிலமாக மாற வேண்டும், ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு. இனி விரிவான செய்திகள். அரியாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ செடிலாடும் செங்கழு நீர் மாரியம்மன் ஆலய 107 ஆண்டு செடல் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கடந்த வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி 8 நாட்கள் தொடர்ந்து இரவு அம்மன் வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி, மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் மற்றும் அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். முன்னதாக ஆலய அறங்காவலர் குழுவினர் சார்பில் சிறப்பு விருந்தினர்களை பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, துணைத்தலைவர் ஆறுமுகம், செயலாளர் காமராஜ், பொருளாளர் பாபு, உறுப்பினர் வீராசாமி, ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி மற்றும் அனந்தராமன் நீர்மோர் வழங்கினார். அரியாங்குப்பம் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். புதுச்சேரி சுகாதாரத்துறை செயலர் அருண் செய்தியாளர் சந்திப்பின் போது கூறுகையில், April 15 4,819 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்ததில் 636 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வணக்கம். நேற்று 4,814 பேருக்கு நம்ம டெஸ்ட் பண்ணோம். அதில் 534 பேர் பாசிட்டிவ், கொரோனா பாசிட்டிவாக நேற்று இதாகிருந்தது. ஸோ இதுவரையிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கேசஸ் நம்ம March 1 சிங்கிள் டிஜிட் டபுள் டிஜிட்டில் இருந்த கேசஸ்ஸு இன்றைக்கி ஏறக்குறைய ஒரு 20 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ இது இதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுனா, நம்ம இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லோரும் எப்போவுமே மாஸ்க்கு எல்லோரும் போட்டுக்கணும். அப்புறமா கை சுத்தமாக கழுவணும், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கை கழுவணும். சமூக இடைவெளியை கடைப்பிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் 45 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாருமே வந்து தடுப்பூசி போட்டுக்கலாம். இதுக்காக அந்த தடுப்பூசி திருவிழான்னு நம்ம 11 ஆரம்பித்தோம். 15 ஏறக்குறைய 4-5 நாள்லேயே 52,000 பேர் தடுப்பூசி போட்டுக்கிறாங்க. இதுவரையும் 130,000 பேர் தடுப்பூசி நம்ம பாண்டிச்சேரியிலே போட்டிருக்காங்க. இந்தியா முழுக்க ஒரு 11 கோடி பேர் போட்டிருக்காங்க. யாருக்கும் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸோ அலர்ஜியோ எதுவுமே இல்லை. ஸோ எல்லோரும் அந்த பயத்தை விட்டுட்டு எல்லோரும் முன் வந்துட்டு நீங்கள் எல்லாம் தடுப்பூசி போட்டுக்கணும்னு கேட்டுக்கிறோம். 45 வயசுக்கு மேற்பட்டவங்க, இதுக்காக சுகாதாரத்துறை மூலமாக ஒரு 100 இடத்துல இந்த தடுப்பூசி மையம் நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ காலை 10 மாலை 5 எப்போ நான் போகலாம், நீங்கள் எதனா ஒரு ஆதார் அட்டை மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு ஆகலாம், இல்லை பேன் கார்டு, இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி எதனா ஒரு ஐடி கார்டு எடுத்துன்னு வந்தால் கூட போதும். நாங்கள் இமீடியட்டாக நாங்கள் போடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஸோ மக்களை நாங்கள் கேட்டுக்கிறது எல்லாரும் முன் வந்து நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கணும்னு கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த லாஸ்ட் ஒரு சமீப காலமாக இந்த டெத்ஸ் கொஞ்சம் அதிகரித்துள்ளது. ஸோ ஆன டெத்ஸில் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஏறக்குறைய 75% டெத்ஸு அட்மிட் ஆகிட்டு 48 மணி நேரம் 24 மணி நேரம் 48 மணி நேரத்தில் தான் மேக்ஸிமம் டெத்ஸ் ஆகுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கொரோனா வைரஸ் வந்து ஒரு 5-6 அவங்க சும்மா வீட்லேயே இருக்காங்க. எல்லாருமே அங்கங்கே எல்லாம் சுற்றின்னு இருக்காங்க. டெஸ்ட் பண்ணுறதுக்கு யாரும் முன் வரதில்லை. மூச்சு திணறல் ஏற்பட்ட பிறகு தான் ஆஸ்பத்திரிக்கே வராங்க. அந்த டைமில் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய ஆக்சிஜன் பெட்ஸ் ஆகட்டும், இதாகட்டும், ஐசியூ ஆகட்டும், வெண்டிலேட்டர்ஸ் ஆகட்டும், ஏன்னா எல்லாம் எண்ட் ஸ்டேஜில் வரதுனால தான் இந்த அதோடைய கெப்பாசிட்டி ஃபுல்ஃபில் ஆகுது. ஸோ நாங்கள் கேட்டுக்கிறது என்னென்னா, இம்மிடியேட்டாக உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தால், அறிகுறி இருந்தால் உடனடியாக வந்து ஆரம்ப சுகாதார நிலையமோ இல்லைனா கோவிட் ஃபோக்கஸ் சென்டர் நம்ம ஏற்படுத்தியிருக்கிற ஏதோ ஒரு ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கணும்னு நாங்கள் விரும்பி கேட்டுக்கிறோம். ஸோ மக்கள் இதில் ஒத்துழைப்பு கொடுக்கணும்.
புதுவை மாநிலத்திற்கு துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொண்ட தமிழிசை சவுந்தரராஜன் முதல் முறையாக பாரதிதாசன் மற்றும் பாரதியார் நினைவு இல்லத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டார். ஆளுநர் மாளிகையிலிருந்து புறப்பட்ட துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மகாகவி பாரதியாரின் நினைவு இல்லத்தை பார்வையிட்டார். பின்னர் அங்கிருந்து புகைப்படங்களை பார்வையிட்ட துணைநிலை ஆளுநர் பாரதியாரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பாரதியாரின் வரலாறு குறித்தும் கேட்டறிந்தார். அதைத் தொடர்ந்து பாவேந்தர் பாரதிதாசன் நினைவு இல்லத்திற்கு சென்று பார்வையிட்டார். அங்கு வைக்கப்பட்டிருந்த புகைப்படங்களை பார்வையிட்டதுடன் பாரதிதாசன் குடும்பம் குறித்தும் கேட்டறிந்தார். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்நிலையில் காரைக்கால், மாகை, ஏனாம் ஆகிய பகுதிகளில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை முழுமையாக செயல்படுத்துவது குறித்த காணொலி வழி ஆலோசனைக் கூட்டம் ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் துணைநிலை ஆளுநரின் ஆலோசகர் சந்திரமௌலி, மகேஸ்வரி, காவல்துறை துணைத் தலைவர் ஆனந்த மோகன் மற்றும் துறை செயலாளர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் அரசு சார்பில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டது. இதில் தடுப்பூசி திருவிழா மேலும் 4 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும், திருவிழா நிறைவடைந்த பின்னர் அந்தந்த பகுதி நிர்வாகிகள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து செயல்படுத்த வேண்டும், மேலும் 100% கொரோனா தடுப்பூசி இலக்கை விரைவில் எட்டுவதற்கு அனைத்து வழிமுறைகளையும் பயன்படுத்த வேண்டும், 45 வயதிற்கு மேற்பட்ட தகுதியுடைய அனைவருக்கும் விரைவில் தடுப்பூசி செலுத்துவது, கொரோனா கட்டுப்பாடுகள் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் மக்களை பாதுகாப்பது, பொது இடங்கள் கடை வீதிகளில் மக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவது குறித்தும், மேலும் அந்தந்த பகுதி ஆட்சியர்கள் அல்லது நிர்வாகிகள் முடிவு எடுக்கலாம் என்றும், இதன் நோக்கம் கொரோனாவை முற்றிலுமாக கட்டுப்படுத்த வேண்டும் என்றும், மேலும் பிற மாநிலங்களில் இருந்து வரும் மக்கள் நடமாட்டத்தை கண்காணிப்பது, தடுப்பூசி திருவிழாவின் 4 நாட்களில் சுமார் 42,000 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது. இதனை விரைவுபடுத்தி 100% இலக்கை எட்ட வேண்டும் என்றும், மேலும் போதிய அளவு தடுப்பூசி மற்றும் மருத்துவ உபகரணங்களை இருப்பில் வைப்பது, தேவைக்கேற்ப ஒப்பந்த அடிப்படையில் மருத்துவர்களை நியமனம் செய்வது உள்ளிட்ட பல்வேறு முடிவுகள் இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்டது. புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரத்தை காண்போம். புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரம். இன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 531. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மொத்த நபர்கள் 46,393. இன்று உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3. மொத்தம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 702. இன்று புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 366. காரைக்கால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 95. ஏனாம் பாதிக்கப்பட்ட நபர்கள் 48. மாகேவில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 22. இன்று குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 220. மொத்தம் குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 42,115. மொத்தம் சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 3,576. இன்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 4,714. மொத்தம் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 719,418 நபர்கள். புதுச்சேரி வில்லியனூர் மேற்கு வீதியில் அமைந்துள்ளது முத்தால வாடியம்மன் திருக்கோவில். இக்கோவிலில் வரும் ஏப்ரல் 23 செடல் திருவிழா நடைபெறவுள்ளது. இதையொட்டி ஏப்ரல் 15 கொடியேற்ற விழா நடைபெற்றது. கொரோனா நோய் தொற்று விதிமுறைகளை பின்பற்றி கொடியேற்றம் செய்யப்பட்டது. கொடியேற்ற விழாவையொட்டி கொடிமரம் அலங்கரிக்கப்பட்டு முத்தால வாழி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.
தொடர்ந்து அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மன் அருளை பெற்றனர். இதைத் தொடர்ந்து இரவு அம்மன் வீதி விழா சிறப்பாக நடைபெற்றது. மேலும் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலின் காரணமாக இந்த ஆண்டு அம்மன் மாட வீதி விழா காலையும் மாலையும் 4 மாட வீதியில் அம்மன் மின்விளக்கு அலங்காரத்துடன் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக குழு உறுப்பினர்கள், உற்சவதாரர்கள் மற்றும் நகரவாசிகள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் கடந்த சில வாரங்களாக கொரோனா தொற்று அதிகரித்து வருகின்றது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த புதுச்சேரி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. அந்த வகையில் கடந்த 11 தேதி முதல் தடுப்பூசி முகாம் மாநிலம் முழுவதும் 100 மையங்களில் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் கொரோனா தடுப்பூசி செலுத்த நடமாடும் தடுப்பூசி வாகனங்களை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஏப்ரல் 16 தேதி ஆளுநர் மாளிகை வாயிலில் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மறுபடியும் மக்கள்கிட்ட சொல்றேன், மக்களின் பொருளாதாரம் முக்கியம், முக்கியம் வாழ்வாதாரம் முக்கியம். எங்க கிட்ட கூட பல பேர் ஆலோசனை சொல்றாங்க, உடனே இந்த இடத்த மூடிடுங்க, அந்த இடத்த மூடிடுங்கன்னு. மக்கள் கையில தான் இருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா டெல்லி மகாராஷ்டிரா போன்ற இடங்கள்ல அடைப்புகள் ஆரம்பமாகிவிட்டது. புதுச்சேரி மக்களிடம் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, உங்களுக்காகத்தான் நாங்கள் வந்து இவ்வளவு பிரயாசப்பட்டு அடைப்புகள் என்ற அளவில் நாம் போகாமல் இருக்கோம். ஆனால் நாம் அதை இன்னும் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல், நாம் இன்னும் மாஸ்க் போடாமல், நாம் இன்னும் நோய் தொற்றை அதிகரித்து கொண்டே போனோம்னா அப்புறம் அடைப்பு போன்ற முழு அடைப்பு போன்ற நிகழ்வுகள் வராது. தகுதி நேர அடைப்பு போன்ற இவற்றை சிந்திக்க வேண்டி வரும். அதனால தயவு செய்து மக்கள் ஒத்துழைத்து இதை நோய் தடுப்பதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பது எனது கருத்து. தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள நெல்லுமண்டியில் விவசாயிகளுக்கு கொரோனா தடுப்பூசி முகாமினை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் துவக்கி வைத்தார். நாடு முழுவதும் கொரோனா நோய் தொற்று 2 கட்டமாக அதிவிரைவாக பரவி வருகின்றது. இதனை கட்டுப்படுத்த பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகின்றது. இந்நிலையில் புதுச்சேரியில் சுகாதாரத்துறை சார்பில் 11 தேதியிலிருந்து தடுப்பூசி திருவிழா நடைபெற்று வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள நெல்லுமண்டியில் விவசாயிகள் மற்றும் அதிகாரிகள் ஊழியர்களுக்கு கொரோனா தடுப்பூசி முகாம் அமைக்கப்பட்டு அதனை துணைநிலை ஆளுநர் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை செயலர் அருண் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெற்ற லாரி உரிமையாளர்கள் சங்க தேர்தலில் ஏராளமான உறுப்பினர்கள் வாக்களித்தனர். புதுச்சேரி லாரி உரிமையாளர்கள் சங்க தேர்தல் மேட்டுப்பாளையத்தில் உள்ள கனரக ஊர்தி பணிமனையில் உள்ள சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. புதிய தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுவதற்காக நடைபெற்ற இத்தேர்தலில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாக்களித்தனர். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கேற்ப நாள்தோறும் நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 90.58 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 84.04 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது. இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 4,400 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 734 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். அரியங்குப்பம் செங்கடு நீர் மாரியம்மன் கோவில் 107 ஆண்டு செடல் தேர் திருவிழா, திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். புதுச்சேரியில் 20 மடங்கு அதி விரைவாக பரவும் கொரோனா நோய் தொற்று, சுகாதாரத்துறை செயலர் எச்சரிக்கை. புதுச்சேரியில் உள்ள பாரதியார் மற்றும் பாரதிதாசன் நினைவு இல்லம் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் சென்று ஆய்வு. 100% தடுப்பூசி செலுத்திக் கொண்ட மாநிலமாக மாற வேண்டும், ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு. இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.